நடிகர் தனுஷ் எழுதி இயக்கி இருக்கக்கூடிய ஒரு படம் தான் ராயன் இந்த படத்தை பற்றிய விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முழுமையாக ஒரு அற்புதமான ஒரு படமாக இல்லை ரொம்ப ஹாரார் மூவியாக இப்படி ஒரு படத்தை ஹாலிவுட்டில் நடித்த தனுஷ் ஏன் எடுத்தார் ரசிகர்களுடைய மனதை இந்த ராயன் படம் வென்றதா இரண்டரை மணி நேர கதைக்காலத்தில் என்ன விஷயங்களெல்லாம் பொருத்தி பார்த்துருக்காங்க ஒளிப்பதிவு எப்படி இருக்கு டைரக்ஷன் எப்படி இருக்கு குறிப்பாக ஏ ரகுமான் அவர்களுடைய இசை பின்னணி இசை படத்திற்கு எப்படி பக்கபலமாக இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் செல்வராகவன் துஷாரா சந்தீப் காளிதாஸ் இவங்களுடைய நடிப்பெல்லாம் எப்படி இருக்கு பிரகாஷ் ராஜா எப்படி அவர் கையாண்டு விதம் எப்படி இப்படிங்கிற ஏகப்பட்ட விடயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக ஒரு இருந்ததுன்னா அதற்கான கதை என்ன அப்படிங்கிறத கேட்குறதுல தான் ஒரு படத்தினுடைய அந்த முழு நீளம் அப்படிங்கிறது நீண்டு கொண்டே போகும் எழுத்து திரைக்கதை அதற்கு பிறகு வசனம் இயக்கமுத்த பொறுத்து அப்போது அந்த வகையில் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அந்த குழந்தைங்கக்கிட்ட பெத்தெடுத்த குழந்தைங்கக்கிட்ட எந்த காரணமுமே சொல்லாமல் சந்தைக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க திருப்பி வரவே இல்லை இரண்டு நாட்கள் வந்து அந்த இருக்கக்கூடிய சாப்பாடை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நான்கு குழந்தைகள் யார் யார்னா இந்த காத்தவராய ராயன் அதற்கு பிறகு அவருடைய தம்பி அதற்கு பிறகு இன்னொரு தம்பி கடைசியாக கை குழந்தையாக இருக்கக்கூடிய துஷாரா இந்த மூணு அண்ணன்கள் ஒரு தங்கை இதுதான் படத்தினுடைய அடிப்படையான ஒரு நாதமாக இருக்கு இந்த மூன்று அண்ணன்களில் மூத்தவன் தான் குடும்பத்தினுடைய பொறுப்பை தூக்கி சமக்கிறான் அந்த வகையில் அந்த கை குழந்தையை தூக்கிக்கிட்டு அந்த அப்பா அம்மாவை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பூசாரிக்கிட்ட போய் நிற்கிறான் ஆனால் அந்த பூசாரி பெண் குழந்தையை விற்றுறலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை விற்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு உடனே தனுஷுக்கு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் அந்த பூசாரியை கொலை செய்கிறாரு அதுதான் அவருடைய முதல் கொலை அதற்கு பிறகு படம் முழுக்க ஊசியாலேயே குத்தி எல்லாரையும் கொள்றாரு எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மட்டும் அவரால் குத்த முடியல அதனால தனுஷ் அந்த காரியத்தை மட்டும் செய்யலை இல்லாட்டி ஆடியன்ஸையும் நேராக வந்து குத்தி கொலை பண்ணிருப்பாரு போல குடும்பத்துக்காக அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தின் மீதான பாசம் கலந்த ஒரு வெறியனாக இருக்கிறார் சாதாரணமாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்து அவருக்குன்னு கொடுக்கப்படுது அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சிறப்பான ஒரு வேலையை செய்கிறார் ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து சென்னையை நோக்கி வர்றார் இப்படிப்பட்ட கதைக்களம் தமிழ்நாட்டில் ஏகப்பட்டது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சென்னைக்கு வந்த உடனே குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்து தான் போவாங்க இவர் நேரடியாக கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டில் போய் அது இறங்குது அதே காய்கறி மார்க்கெட்டில் ஏதோ ஒரு கடையில் ஓனராக இருக்கக்கூடிய செல்வராகவன் கையில் போய் அவங்க தஞ்ச முக்குறாங்க அவர் தான் அவருக்கு அவங்களுக்கு வீடுலாம் பிடிச்சி கொடுக்குறாரு உழைப்பால் தனுஷ் மெல்ல மெல்ல உயர்ந்து சொன்னேன் இல்லையா அந்த பாஸ்போர்ட் கடை அதுக்கு ஓனராக மாறிடுறார் இந்த பாஸ்போர்ட் கடையில் இருந்து தான் செல்வராகவன் அவர்களுடைய வார்த்தைகளில் படத்தினுடைய மேஜிக் அப்படிங்கிறது தொடங்குது ஃபஸ்ட் ஆஃப் வரைக்குமே செல்வராகவன் துஷாரா சந்தீப் யார் மாநகரம் படத்தில் நடித்தார்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக ஆள் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஒரு பொண்ணுக்காக அப்படியே ரொம்ப ஒரு ஹீரோயிசம்லாம் பண்ணுவார் நடுநிலைவாதியாக இருப்பார் தன்னுடைய சித்தப்பாவா இருந்தால் கூட அடித்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரமாக லோகேஷ் கனகராஜ் மாநகரம் படத்தில் சந்தீப்பை காமிச்சிருப்பாரு அதே சந்தீப் இந்த படத்தில் வந்து தனுஷனுடைய இயக்கத்துலையும் ரொம்ப அற்புதமாக தனுஷுக்கு அடுத்த தம்பியாக நடிச்சிருப்பாரு முழுக்க முழுக்க தூங்கு மூஞ்சியாகவும் சாப்பாட்டு ராமனாகவும் தொடர்ந்து அந்த கதையெல்லாம் ஒரு உருப்படாத கேஸாகவும் இருப்பார் ஆனால் இவருக்கு துணையாக காதலியாக அபர்ணா பாலமுரளியை காட்டியிருப்பாங்க அபர்ணா பாலமுரளியை பொறுத்தளவில் சென்னை பாசையை ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டு அந்த ஏரியாவுக்கான பொண்ணாக தன்னை வடிவமைச்சு காமிச்சிருப்பாங்க அந்த விதத்தில் அபர்ணா பாலமுரளி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க சந்தீப் முழுக்க முழுக்க வந்து ஒரு உருப்படாத பையனாக அந்த குடும்பம் வந்து ஒட்டுமொத்தமாக டேமேஜ் ஆகுறதுக்கு காரணம் அவர் தான் உருப்படாத பையன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் தாண்டி கடைசி பையனை பொறுத்தளவில் அவர் காலேஜ் முடித்து காலேஜ் எலெக்ஷன்லாம் போட்டிடுவார் அதற்கு பிறகு வந்து அசுரன் படத்தில் வரக்கூடிய தனுஷ் மாதிரி வேணா வேணாம் இதெல்லாம் நமக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா மாதிரி அப்பா பொறுப்பில் இருக்கக்கூடிய தனுஷ் வந்து தலையில் தட்டி உக்கார வச்சுருவார் காலேஜ் எலெக்ஷன்லாம் தோற்று போயிடுவார் ஸோ ரெண்டு தம்பிகளுக்குமே வந்து அண்ணன் மீது பாசம் இருந்தாலும் எதையுமே செய்ய விட மாற்றாரு தடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விரக்தி இருந்துக்கிட்டே இருக்குது படத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்து இடைவெளி வரைக்கும் தங்கை துஷாராவை பொறுத்தளவுல அண்ணனுக்காக உசுரையே கொடுக்கக்கூடியவர் அதனால தான் வந்து உசுரே நீ தானே அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு ஏஆர் ரகுமான் அந்த வார்த்தையை ஏஆர் ரகுமான் பாடும்போது நெசமாகவே வந்து உசுரே போகுதே அப்படிங்கிற வார்த்தைக்கும் உசுர் கொடுத்தவது அவர் இந்த பாடலுக்கும் உயிர் கொடுத்ததும் அவர் தான் ஒட்டு மொத்தமாக அசீட்டினுடைய நுனிக்கே வந்து அந்த கடைசி பாடல் எப்போ வரும் அதை காட்டாமலே முடிச்சிருவாங்க போல படத்தை அப்படிங்கிற அளவுக்கு படம் நகர்ந்துக்கிட்டே போகும் ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து ரவுடியை போட்டுருவாரு அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுடியாக இருக்கக்கூடிய எஸ்ஏ சூர்யாவையும் கொலை பண்ணிடுவாரு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ட்விஸ்ட் ஆகி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டே போகும் துஷாராவை பொறுத்தளவு உள்ள நல்லதொரு தங்கையாக காளி வேஷத்துக்கு அப்படியே இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர் வந்து துஷாராவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சமூகத்தில் ஒரு பெண்ணுனா வந்து அவளை இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலேயே தான் தனுஷும் வந்து துஷாராவை பயன்படுத்தியிருப்பார் ஆனால் தனக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வுக்காக அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மானபங்கப்படுத்தப்படு படுத்தப்பட்டிருப்பாங்க அதற்கு பிறகு வந்து அந்த பொண்ணு எப்படி வந்து அந்த இடத்துல இருந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வெளியில் வந்து தனக்கு தனக்கு ஏற்பட்ட பாதிப்புலேருந்து எப்படி மீண்டு வராங்க அதற்கு பிறகு வந்து அந்த எவன் தப்பு செஞ்சானோம் அவனுடைய காலையும் அவனுடைய கழுத்தையும் வெட்டக்கூடிய காட்சிகள்லாம் அப்பப்பா ரொம்ப நரம்பு புடைக்க வைக்கக்கூடிய காட்சிகளாக தான் இருக்கும் மருத்துவமனையில் ஒரே இரத்த கலரையாக இருக்கக்கூடிய சீனை வந்து எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல துஷாரா அடி வாங்கக்கூடிய ஒவ்வொரு சீனுமே வந்து இதெல்லாம் அபத்தமானதை இதெல்லாம் தேவையற்றதே அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் அண்ணன் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக அந்த காட்சிகளை வச்சுருக்கிறதா டேரக்டர் நியாயம் சொல்லுவார் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போயாகணும் கதைக்களம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரவுடியை தனுஷ் வந்து எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதற்கு பிறகு வந்து ஒரு ரவுடியை முடிச்சிடுறாரு இன்னொரு ரவுடியாக இருக்கக்கூடிய எஸ் ஏ சூர்யானால தொடர்ச்சியாக டார்ச்சருக்கு உள்ளாகுது தனுஷனுடைய குடும்பம் ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வைக்கவும் முடியாமல் அந்த ஏரியா விட்டு ஓடவும் முடியாமல் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தவும் முடியாமல் பெரிய அளவிலான ஸ்ட்ரகிளுக்கு உள்ளாவது தனுஷ் இதெல்லாம் கடந்து செல்வராகவனுடைய டயலாக் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துக்கிட்டே இருக்கும் தனுஷின் மீதான இமேஜ் அப்படிங்கிறது செல்வராகவன் அவர்களுடைய தான் தனுஷனுடைய இமேஜே மேலே ஏதுக்கிட்டே போகும் அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து பின்னணி இசையாகட்டும் ஒளிப்பதிவாகட்டும் இது எல்லாமே ரொம்ப மெரட்டலாக காமிச்சிருப்பாங்க ஒளிப்பதிவை பொறுத்தளவில் இந்த படத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா லைட் செட்டிங் தான் ஒரு ஒரு பாடல பாடடைஞ்சு கிடக்கக்கூடிய வீடாக காமிக்கிற இடமா இருக்கட்டும் இல்லை ஒரு சூரிய உதயத்தப்போ ஒரு வீடை காமிக்கிறதாக இருக்கட்டும் சூரிய ம மறையும் போது அந்த வெளிச்சத்தை காமிக்கக்கூடிய இடமாகட்டும் எல்லாமே செட்டு போடுறதில் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கக்கூடிய தோட்டாதரணியை மிஞ்சக்கூடிய அளவில் இந்த ஒளிப்பதிவு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொன்னா அதுல எந்த வகையிலையும் மிகையாகாது இன்னொரு தோட்டாத அணி இந்த ராயன் படத்தின் மூலமாக பிறந்து விட்டார் அப்படிங்கிறது தான் சொல்லணும் ஆர் ரகுமானுடைய இசைதான் படத்தை வந்து தூக்கி நிறுத்துது தனுஷ் வந்து கதையை வந்து அழகா கையாண்ட விதம் எப்படி இருக்கு அப்படின்னா திரைக்கதையில பெரிய அளவுல சோபிக்கல இன்ட்ரவல் வரைக்கும் படத்தை மாதம் நகட்டிட்டு போயிட்டே இருந்தார் ஆனால் ஆரம்பத்திலையே தெரிஞ்சிருது படம் வந்து சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு ஆனால் அதை சூப்பராக மாற்றுறதுக்கான எல்லா வேலையும் ஏ ஆர் ரகுவான் பின்னணியை செயலன் மூலிமா செஞ்சுருந்தார் அதனால் படத்தினுடைய கடைசி வரைக்கும் படத்தின் அந்த உட்கார வச்சுருந்தது சீட்டில் இல்லாட்டி எழுந்திரிச்சு எல்லோரும் வெளில போயிருப்பாங்க இன்டர்வெலுக்கு பிறகு வந்து எப்படா படம் முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் போச்சு ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன பூஸ்டப் கொடுத்து எழுத்தில் வந்து உட்கார வச்சாங்க எப்படின்னா தமிழ் வார்த்தைகளுக்குன்னு ஒரு பவர் இருக்குது அந்த வகையில் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் கையாண்டிருக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப அழகு நல்லா உட்காந்து எழுதியிருக்காங்க எழுதுனதை திரையில் அழகாக பேச வச்சுருக்காங்க ஆனால் திரைக்கதை அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் இல்லை ஸோ படத்தினுடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படிங்கிறது பாக்ராஜு கிட்ட இருந்து தனுஷ் அவர்கள் இன்னும் பயிற்சி பெற வேண்டும் அதே நேரத்தில் இயக்குனர் பாரதி ராஜா கிட்ட இருந்தும் அவர் இறக்கிறதுக்குள்ளேயாவது அவரை போய் நேரடியாக பார்த்து சில வார்த்தைகளையும் சில திரைக்கதைகளையும் கற்றுக்கிட்டாரு அப்படின்னா அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஏன் அப்படின்னா திரைக்கதையில தனுஷ் வீக்குங்கிறது இந்த படத்துல தெரியுது மற்றபடி எழுத்தாகட்டும் இயக்கமாகட்டும் எல்லாமே சூப்பர் ஒளிப்பதிவாளரை கையாண்ட விதம் பாடல் காட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய விதம் துஷாராங்கிற அந்த பெண்மணி தங்கச்சி கேரக்டருக்கு சூப்பராக சூட் ஆயிருக்காங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு குடும்பத்தினுடைய பாரத்தை தூக்கி சுமக்கக்கூடிய தனுஷ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு மொட்ட தலையோடு வளம் வரக்கூடிய காட்சிகள் ரொம்பவே அழகா இருந்தது இப்படி ஒரு தனுஷ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆனால் ஆனா வடசென்னை அப்படிங்கிற படத்துல எப்படி வந்து ஒவ்வொரு குழையும் வந்து ஸ்பெஷலா காமிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி மூன்றினுடைய தொடக்க காலகட்டத்தில் துள்ளுபதவ இளமை படத்துல தான் தனுஷ் அதே மாதிரி புதுப்பேட்டை படத்தில் கூட வந்து செல்வராகவன் அவருடைய அண்ணன் தான் வந்து அந்த படத்தை எடுத்தார் எடுத்தார் அந்த படத்துலேயும் ரவுடிசம் கேரக்டர் தான் வந்து தனுஷ் பண்ணியிருப்பார் அதில் இருந்து இதில் டோட்டலாக மாறுபட்டு நடிச்சிருப்பார் அதிலையும் லிமிட்டடாக தான் பேசுவார் இதுலேயும் லிமிட்டடாக தான் பேசுவார் பட் இவர் லிமிட்டடாக பேசுகிறது வந்து ஒரு சோகமே உருவான மூஞ்சியோட வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தோடு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப நேரம் வந்து ஒரு சீனில் பேசாமல் இருந்து கடைசியாக அவர் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே தனுஷ் மேலே ஃபோக்கஸாக இந்த படத்தை திருப்பிச்சு செல்வராகவன் சொல்லவே வேண்டாம் வரக்கூடிய எல்லா காட்சிகள்லையுமே ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் கடைசி வரைக்கும் படத்தில் ஒரு நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டயலாக்னால் செல்வராகவன் அவர்களுடைய டயலாக் அது தனுஷை வந்து டாப் இயரில் போய் நிற்க வைக்கும் அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கு பத்து மார்க்குக்கு பிரசாத் சிக்னேச்சர் ஐந்து மார்க்குகள் கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா திரைக்கதையினுடைய பலவீனம் படத்தில் பாடல் காட்சிகள் ஆகட்டும் பின்னணி இசையாகட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம் வந்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இலசுகள் இந்த கத்தியையும் கடப்பாறையும் தனுஷ் வச்சிருக்கக்கூடிய அந்த ஊசியையும் தான் பெரிய அளவில் ரசிக்கிறாங்க அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நிச்சயமாக இது விருந்து படைக்க காத்திருக்கும் மூன்று நாளில் ஓட்ட பணத்தை எடுத்துருவாங்க சன் சன் பிக்சர்ஸ் அதற்கு பிறகு தனுஷனுடைய ஐம்பதாவது படம் அப்படிங்கிறது ஐம்பது நாளைக்கு ஓடினாலே ஆச்சரியமான விஷயம்தான் ஆனால் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆனால் சில இடங்களில் குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பார்க்க முடியாத அளவில் இருக்குது அடல்ட்டு படமாக தான் இதை பார்க்க முடியும் காரணம் என்னென்னா ரத்தம் தோய்ந்த காட்சிகள் தான் அதிக அளவில் இருக்குது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு வரக்கூடிய தனுஷ் அவருடைய தம்பிகளாலேயே குத்தப்பட போகிறார் அதுக்கு பிறகு வந்து அதிலிருந்து மீண்டு தங்கை காப்பாற்றி அதற்கு பிறகு கேங்ஸ் வாராக மாறுது ஒரு கட்டத்தில் வந்து துஷாரா வந்து தன்னை கெடுத்தவனை வந்து கொலை செஞ்சுட்டு காஃபி கொண்டு வந்து தன்னுடைய அண்ணன்ட்ட கையில் கொடுத்து சுகர் போதுமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாமே ஹாலிவுட் படத்தில் காட்டக்கூடிய காட்சிகள் அந்த காட்சிகள்லாம் நம்ம தமிழ் படத்தில் கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு தனுஷ் ஸோ ஹாலிவுட்டில் நடித்த அதே ஃபீலிங்கே இங்கே கொண்டு வந்து இறக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காரு அதற்கு பெரிய அளவிலான வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம் நீங்களும் போய் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்டை நம்முடைய கமாண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்